ஹே காய்ஸ், நான் அருமா விஜய். ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் ரெண்டு நாளாகவே பயங்கரமான ஒரு நியூஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்போம். விஜய் சார் வந்து டேக்ஸ் வந்து கட்டலை, அவர் வந்து தேச துரோகம் வந்து பண்ணிட்டாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு பக்கம் வந்து வதந்திகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் ஒரு பக்கம் விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் வந்து வி ஆர் சப்போர்ட் டு விஜய் சார் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்லையும் சரி யூடியூப்லையும் சரி ஹேஷ்டாக்லாம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து ட்ரெண்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல விஜய் சார் கூட என்ன ஒரு இஷ்யூ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டம்ஸோட ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி பேச போறோம். இந்த இடத்துல ஒரு சாதாரண மக்களாக இருந்தால் கூட விஜய் சார் பண்ணது மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் நானாக இருந்தாலுமே அப்படித்தான் வந்து பண்ணியிருப்பேன், நீங்களாக இருந்தாலுமே அப்படித்தான் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றது தான் ஒவ்வொன்றா பொறுமையாக அதில் வந்து பேசப்படும். ஓகே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 விஜய் சார் ராயல்ஸ் ராய் அப்படின்ற ஒரு கார் வந்து வாங்குறாரு. இந்த ரோல்ஸ் ராய் அப்படின்ற கார் அப்போ ரேட் வந்துட்டு 6 கோடி ரூபாய். ஸோ இவர் இந்த காருக்கான எல்லா டாக்ஸையுமே வந்து கட்டிட்டாங்க. கட்டிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகும்போது அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதுக்கு இம்போர்ட் என்ட்ரி டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்து இருக்கு, அதையும் வந்து நீங்கள் வந்து கட்டிட்டு வந்துருங்க, அப்படி கட்டிட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல விஜய் சார் வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த டாக்ஸ் வந்து நாங்க வந்து கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, லாஸ் ஓட ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க. அதாவது நான் இந்த இம்போர்ட் என்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு வந்து கட்ட தேவையில்ல, எனக்கு இதுல இருந்து வந்து விதிவிலக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவ்வளவு நாளா இந்த கேஸ் வந்து நடந்து ஃபைனலா நேத்து அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் சாருக்கு வந்து 1 லட்ச ரூபாய் வந்து ஃபைன் போட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து கதவிட ஆரம்பிச்சாங்க. சரி, உண்மையிலே வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்போர்ட் என்ட்ரி டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2012 இவ்வளவு நாளாக வந்து கட்டாமல் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்காக இந்த ஃபைன் தான் அந்த 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த 1 லட்ச ரூபாய் வந்து ஃபைன் வந்து கொரோனாவோட நிதியில் வந்து போயிடணும், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட கொரோனாவோட நிதியில் வந்து போயிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இவ்வளவு நாளாக வந்து கட்டாமல் இருந்தாங்கன்னா, ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிறப்ப ஒரு கவர்மெண்டோட அஃபீஷியலுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து ஓடுது. அதாவது இவங்க வந்து டேக்ஸ் கட்டணும்ன்றாங்க, இவர் வந்து டேக்ஸ் கட்ட சொல்லாம். அதாவது நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட 2 நபர்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசாங்க அதிகாரிகளுக்குள்ளேயும் இல்லை ஒரு அரசாங்க அலுவலகங்களுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதுகளை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஒரு தரமான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு வந்து வேணும் அப்படின்றப்ப நம்ம அதை வந்து ஒரு நீதிமன்றங்களை தான் வந்து போயிட்டு முறையிடுவோம். அதே ஒரு பாலிசியை தான் ஒரு சாதாரண ஒரு சிட்டிசனாக தான் இவரும் போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அவர் பண்ணது வந்து தப்பே வந்து கிடையாது. ஸோ அவருக்கு தேவையான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு தான் ஹைகோர்ட்ல வந்து இவருமே வந்து மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. சோ அந்த மனு தாக்கல் செஞ்சதுல இப்ப ஃபைனலான ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைச்சிருச்சு, இந்த இம்போர்ட் என்ட்ரி டாக்ஸ்ன்றது வந்து நீங்க வந்து கட்டித்தான் ஆகணும் அப்படின்ட்டு. சோ இந்த இம்போர்ட் என்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளோடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேபி ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட கார் 2012 வாங்கினப்ப 6 கோடி ரூபாய். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவரோட காரை வந்து எடுத்துங்க, அவருக்கு ஃபேட் ஃபெராரி 360 மாடர்னா அப்படின்ற ஒரு கார் வந்து 2002 வந்து இங்கிலாந்துலேருந்து ஒரு கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் சச்சின் டெண்டுல்கருக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களுமே இந்த இம்போர்ட் என்ட்ரி டேக்ஸ் அப்படின்னு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இம்போர்ட் என்ட்ரி டேக்ஸ் வந்து கட்டணும்னு சொன்னேன், அப்போ சச்சின் டெண்டுல்கர் என்ன சொல்கிறாரு, எப்பா கார் வந்து நான் வாங்கலப்பா எனக்கு வந்து கிஃப்டாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ இருந்தவங்களும் யாரும் வந்து கேட்கல. ஸோ கடைசியில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில அரசியல் தலைவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கடிதங்கள் வந்து எழுதுறாரு. இவர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில் கவர்மெண்ட்டோட சைட்ல இருந்து வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து கட்ட தவறல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, கவர்மெண்ட்டோட சைட்ல இருந்து வந்து கட்ட தவறலன்னு சொன்னாங்க. ஆனா கடைசியில் அந்த அமௌண்ட் வந்து யார் கட்டினது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அதே இந்த ஃபைட் ஃபெராரி அப்படின்னு அந்த கார் கம்பெனி தான் அந்த அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு கடைசியில் அந்த காரை வந்து இவருக்கு வந்து டெலிவரியும் வந்து பண்ணாங்க. சரி, காரை வந்து டெலிவரி பண்ணதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அந்த காரை வந்துட்டு ஒரு குஜராத்தில் இருக்க ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து சேல் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, இதுதான் வந்து சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து நடந்த ஒரு விஷயம். இதே ஒரு பேஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம விஜய் சாருமே வந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏன்டா அப்போ விஜய் சாருக்கு மட்டும் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு மட்டும் வந்து ஏன்டா வந்து காசு கட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல நம்ம கஸ்டம்ஸோட ரூல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிடுவோம்.
அதாவது கஸ்டம்ஸோட ரூல்ஸ் 1962 25வது காலம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இம்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இம்போர்ட் ஆகிற பொருட்கள் எல்லாம் வந்து எதுக்கு வந்து டேக்ஸ் வந்து விதிவிலக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் மக்களுக்கு தேவையானதாகவும் சமுதாயத்துக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு பொருளாக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு மட்டும் வந்து இம்போர்ட் டேக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேஸில் தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர, நான் இன்னைக்கு சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும் நம்ம விஜய் சாராக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் வந்து டேக்ஸ் வந்து கட்டணும்னு சொல்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர் சார் வேண்டாம் வந்து கட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த ஃபேட் ஃபெராரி அப்படின்ற கார் கம்பெனி வந்து அந்த டேக்ஸ் வந்து கட்டிச்சு இல்லையா. அப்படி பார்க்குறப்ப எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரே மாதிரி தான் வந்துட்டு அரசாங்கத்தினால பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு படத்துக்கு அதாவது லாஸ்டாக தளபதி 65 அப்படின்ற படம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு மட்டும் அவருக்கு சம்பளம் மட்டுமே 100 கோடி ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 100 கோடி ரூபாய்க்கு வந்து அவர் வாங்கினவர் ஆஃப்டர் ஆல் ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து கட்டமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப ஜிஜிபியான ஒரு மேட்டருங்க. 2019 இவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து போகும் அப்படின்லாம். இவ்வளவு பணம் வச்சிருக்கிறவருக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் வந்து கட்டுறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல விஜய் சார் வந்து பண்ணது எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாதுன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் என்ன மைண்டுக்குள்ள வந்துட்டு ஒரு தாட் இருக்குமோ அதே தாட் தான் வந்து விஜய் சாருக்குமே வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் பண்ற விஷயம் வந்துட்டு கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறணும், அதை வந்து ஒரு கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி அதுக்குள்ளேயே வந்து இறங்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு விஜய் சாருமே அவர் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து அரசாங்கத்தினால தான் வந்து வசூல் பண்ணப்படுதா அப்படின்றத வந்து உறுதி செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அவர் இன்னைக்கு வந்து கட்ட போறாரு அப்படின்னு சொல்லலாம். இதோட ரூல்ஸ் வந்து பப்ளிக்கும் பொதுமக்களுக்கும் வந்து பயன்படக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் வந்து டாக்ஸ் வந்து விதிவிலக்கு வந்து கொடுக்குறாங்களே தவிர சொந்தமாக வந்து பயன்படுத்தக்கூடிய எந்த பொருட்களுக்கும் வந்து விதிவிலக்கு வந்து அதில் வந்து கிடையாது. அதனால தான் இன்னைக்கு விஜய் சாருக்குமே வந்து இந்த டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் தான் சச்சின் டெண்டுல்கர் சாருக்குமே வந்து இந்த டாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தெரியாமல் நிறையா யூடியூபர்ஸும் சரி நிறைய பேர் வந்து விஜய் சார் வந்து பிடிக்காதவங்களும் சரி அப்படி இப்படி அவர் வந்து தேச துரோகம் பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி எக்கச்சக்கமான ஒரு ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நான் சொன்னதே உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, நீங்கள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன், அதில் போய் நீங்களுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து ஈஸியாக வந்து புரியும் எதுக்காக விஜய் சாருக்கு வந்துட்டு இந்த ஃபைன் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் சாருக்கு வந்து அந்த பணத்தை அவர் வேண்டாம் கட்டாமல் இருந்திருக்கிறாரு, பட் அந்த ஃபேட் கார் கம்பெனி வந்து கட்டியிருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்றத இந்த பதிவு மூலமாக வந்து சொல்லிக்கிறேன். இது தெரியாமல் யாரும் வந்து தப்பாக ஒருத்தரை வந்து பேசாதீங்க அப்படின்றத இந்த பதிவு மூலமாக வந்து சொல்லிக்கிறேன். இது போகிறதுக்கு நானுமே வந்து விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு விஜய் சாருக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஓடுது அப்படின்றப்ப இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்மளுமே வந்து கொடுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இதை வந்து நானுமே வந்து பதிவிடுறேன் அப்படின்றதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த பதிவுகளை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர்.